Hello students, இன்றைய பாடம் நமது உணவு. நமது போன படத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா உணவின் அவசியம். நம்ம எதனால உணவு சாப்பிடுறோம், அதுல என்னென்ன விலங்குகள் என்ன சாப்பிடுது, மனிதர்கள் என்ன சாப்பிடுறாங்க, பறவைகள் பூச்சிகள் என்ன சாப்பிடுதுங்கிறத பத்தி போன படத்துல பார்த்தோம். இப்போ நமது உணவின் அவசியம், உணவு என்னென்ன உணவு நம்ம சாப்பிடுறோம், சிறியவர்கள் என்ன உணவு சாப்பிடுறாங்க, அதுக்கு பிறகு பெரியவர்கள் என்ன உணவு சாப்பிடுறாங்க, வயதானவர்கள் எவ்வளவு சாப்பிடுறாங்க, நம்ம குறைந்த வயதுடையவர்கள் எவ்வளவு சாப்பிடுறாங்க, விளையாடக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு சாப்பிடுறாங்க, அவங்களுடைய வயதிற்கு ஏற்ப நம்ம உணவு சாப்பிடுறாங்க. அதே போல நம்ம தட்டுல வைக்கக்கூடிய சாப்பாடை மீதி வைக்காம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு எல்லா சத்தும் நம்ம உடம்புக்குள்ள போகும், நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம குடிக்கக்கூடிய காஃபி, தேநீர், சிற்றுண்டி எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அது உணவுன்னு சொல்லி ஆகுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது அது எல்லாமே சேர்ந்தது தான். அதே போல கடின வேலை செய்பவர்கள் அதிகமா சாப்பிடுறாங்க, அமர்ந்து வேலை செய்பவர்கள் குறைவா சாப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த வேலைகள் எதெல்லாம் கடின வேலைகள், எதெல்லாம் எளிதான, அதாவது அமர்ந்து செய்யக்கூடிய வேலைகள், தண்ணி சுமக்கிறது, வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அதெல்லாம் கொஞ்சம் உடலை வருத்தி செய்யக்கூடிய செயல்கள். இந்த வேலைகளை செய்யறவங்களுக்கு அதிக அளவு பசி எடுக்கும், சோர்வு ஏற்படுறதுனால பசி எடுக்கும், வேலை செய்து டயர்டாயிருவாங்க, அதனால அதிக அளவு சாப்பிடுவாங்க. அதே போல அமர்ந்து செய்யக்கூடிய வேலைகள்னா ஆபீஸ்ல உள்ள வேலைகள், உட்கார்ந்து கம்ப்யூட்டர் முன்னால உட்கார்ந்துருக்க வேலைகள், அப்படி உள்ள வேலைகளுக்கெல்லாம் அதிகமா உடல் உழைப்பு இல்லை, அதாவது உடலை வருத்தி செய்யற வேலை இல்லை, அதனால அவங்கலாம் அதிக அளவு சாப்பிட முடியாது. அதே போல இடத்துல, ஒவ்வொரு இடத்தை பொறுத்து, அதாவது மீன் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல மீன் அதிகமா சாப்பிடுறாங்க, நெல் அதிகமா விளையிற இடத்துல நெல் சாப்பிடுற, நெல் சோறு, அரிசி சோறு சாப்பிடுறாங்க, கோதுமை, சோளம் எங்கெங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்ற சாப்பாடு சாப்பிடுறாங்க. அதுக்கடுத்தது எல்லா சாப்பாடும், அதாவது காலங்கள், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையான உணவு கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது. அப்படி அப்பப்ப கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கா சாப்பிட்டாதான் நமக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். வருடம் ஃபுல்லா அப்பப்ப கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடணும். இப்ப முளைப்பயிறு சாப்பிடணும், கீரை டெய்லி கீரை வாரத்துல ஒரு 3 நாளாவது கீரைகள் சாப்பிடணும், தயிர் சாப்பிடணும், மோர் சாப்பிடணும், எல்லா வகையான சாப்பிடுறதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதான் இந்த பாடத்துல நமக்கு இருக்குது, என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடுறோங்கிறத பத்தி தான் இந்த பாடம். இப்போ கேள்விகள் பார்க்கலாம். கேள்விகள் என்னெல்லாம் இருக்குன்னா, பள்ளி முடிந்தபின் கபடிக்காக இருக்க வேண்டியிருக்கு, அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கபடி விளையாடணும், அப்ப என்ன செய்யலாம், அப்படி டயர்டா இருக்கிற இடத்துல அவன் ஏதாவது ஒரு எலுமிச்ச ஜூஸ் குடிக்கலாம், ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம். இதுல வந்து என்னென்ன விளையாட்டுகள் இருக்குதுன்னா, இதுல வந்து எதெல்லாம் அமர்ந்து செய்யும் வேலை, இதெல்லாம் உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள் பார்க்கலாம். இப்போ கோகோ விளையாடுதல் உடலை வருத்தி செய்யறது தான், சைக்கிள் ஓட்டுதல் அப்படிதான், தரையை சுத்தம் செய்தல் அப்படிதான், படம் வரைகிறதும் அப்படி, படம் வரைகிறது கூட நம்ம உட்கார்ந்து தான் வரைகிறோம், களை எடுத்தல் வருத்தி செய்யறது, அமர்ந்து செய்யும் வேலைனா ஆ போடுங்க, உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஊ போடுங்க. அடுத்தது அரிசியிலிருந்து கல் பொறுக்குதலும் அமர்ந்து தான் செய்யறோம், புத்தகம் படித்தல் அமர்ந்து செய்யறோம், மலை ஏறுதல் உடலை வருத்தி செய்யறோம், ஊ போடணும், கனமான பெட்டிகளை சுமத்தல் இது உடலை வருத்தி செய்யறது, அந்த வேலைகளை பிரிச்சு இதுல எழுதணும். சரியா தவறா, வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை விரும்பி உண்ண வேண்டும், சரி, விளம்பரங்களில் காண்கின்ற உணவுப் பொருட்களை விரும்பி உண்ண வேண்டும், தவறு, விளம்பரங்களில் உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது, வண்ணத்தாள்களில் சுற்றப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை உண்பதால் நமது உடல் நலம் சீரடையும், தவறு, அதுல ரொம்ப அழகாக அட்ராக்ஷனா கலர்ஃபுல்லா போட்டிருப்பாங்க கவர், அதுக்குன்னு நம்ம அதை வாங்கி சாப்பிடக்கூடாது, அதிக விலை மதிப்புள்ள எல்லா பொருட்களும் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது, தவறு. அடுத்தது ஒரே வார்த்தையில விடை கூறு, எந்த பருவ காலத்தில் மாம்பழக்கூழ் தயாரிக்கப்படுகிறது, மாம்பழம் வந்து கோடை காலத்துல கிடைக்கிறதுனால மாம்பழக்கூழும் அந்த கோடை காலத்துல தயாரிக்கப்படுகிறது, எந்த பருவ காலத்தில் கரும்பு ஆலை திறந்திருக்கும், கரும்பு ஆலை வந்து கோடை காலத்துல தான் எல்லாரும் ரொம்ப வெயிலா இருக்கும், அதனால தாகம் எடுக்கும் ரொம்ப, அதனால கரும்பு ஜூஸ் குடிக்கிறாங்க, அதனால அந்த நேரத்துல கரும்பு ஆலை திறந்திருக்கும் கோடை காலத்துல. பச்சை பயிறு வகைகள் சந்தையில் எந்த பருவ காலத்தில் கிடைக்கின்றன, இதுவுமே மழைக்காலம், குளிர்காலம், அதுலலாம் அந்த பயிர் வகைகள் அதிகமா இருக்கும்.
வெயிலில் விளையாடிவிட்டு வந்தவுடன் அதிகமாக தாகம் எடுக்கிறது. உனக்கு முன்னால் எலுமிச்சை சர்பத் இருக்குது, மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த குளிர்பானம் அதாவது பெப்சி அப்படி ஏதோ ஒன்று இருக்குது. நீங்க எதை குடிப்பீங்க? வெளியே விளையாடிட்டு வந்தோடனே எலுமிச்சை சர்பத் இருந்துன்னா அதை தான் நம்ம குடிக்கணும். அந்த மார்க்கெட்ல இருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததை குடிக்க கூடாது. இதுல யாருக்கு அதிக அளவு உணவு தேவைன்னு சொல்லணும். இப்ப மூட்டை தூக்குறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, கடையில நின்னுகிட்டு இருக்காங்க, இது கடைய வியாபாரம் பாக்குறாங்க, இது விளையாடுறாங்க. இதுல எல்லாருமே உடலை வருத்தி வேலை செய்யறவங்க தான், கடையில இருக்கவங்க அப்படிதான், விளையாடுறவங்க அப்படிதான், மூட்டையை தூக்குறவங்க அப்படிதான். ஆனா இதுல யாருக்கு மிக அதிகமான உணவு தேவைன்னா மூட்டை தூக்குறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா உடலை வருத்தி வேலை செய்யறாங்க. அதனால இவங்க தான் அதிக அளவு சாப்பிடுவாங்க. அடுத்தது இது வந்து சிந்தித்து பதில் அளிக்கணும். மூன்று வயது குழந்தைக்கு பாதி பாக்கரி ரொட்டி சாப்பிட்டால் வயிறு நிரம்பி விடுகிறது. அதிக அளவு ரொட்டியை தாய் உண்டால் அவளுக்கு போதுமானதாக இருக்குமா? சின்ன பிள்ளைக்கு பாதி ரொட்டின்னா அம்மாவுக்கும் அதே பாதி ரொட்டி போதுமா? போதாது. அடுத்தது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 சப்பாத்திகள் சாப்பிடுகிறான், ஆனால் ஒரு நாள் மிகுந்த காய்ச்சலால் அவதிப்படுகிறான். அந்த நாளில் அவன் 5 சப்பாத்திகள் சாப்பிட முடியுமா? முடியாது. அன்றாட உணவு மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. ஏன்? அவர்கள் செய்யும் வேலைகளை பொறுத்து அன்றாட உணவு மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. உன்னுடைய அம்மா பாட்டிக்கு பாக்கரியை பாலில் ஊற வைத்துக் கொடுக்கிறார்கள். எதனால? அம்மாவுக்கு பாட்டிக்கு வந்து பல்லு சவிக்க முடியாது, சவித்து சாப்பிட முடியாது. அதனால பாலில் ஊற வைத்து கொடுக்கிறாங்க. அம்மா அக்காவிடம் தட்டில் எந்த உணவுப்பொருளை மீதி வைக்க கூடாது என்று கூறியது. ஏன்? உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிட வேண்டும், எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிட வேண்டும். அதனால அம்மா என்ன சொல்றாங்க, தட்டுல எதையுமே மீதி வைக்காதன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் முளை வருது நீங்க பாத்திருக்கீங்களா? சிறுபயிறு, காராமணி, முச்சை, பெரும்பயிறு முதலியவற்றிலிருந்து முளைப்பயிர் எவ்வாறு வருகிறது என்று அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க அதை முதல்ல நனைய போடணும். நனைய போட்டு ஒரு துணியில சுத்தி ஒரு நாள் நனையணும் முழுசும். இப்போ ஒரு துணியில நீங்க சுத்தி வச்சீங்கன்னா அதுல இருந்து முளை வரும். அந்த முளை வரத நீங்க மண்ணில் போட்டு வச்சீங்கன்னா நல்லா செடியா வளர்ந்துடும். அப்படி நீங்க செய்து பார்க்கணும்னா செய்து பாருங்க. கடின வேலை செய்பவர் டேஸ் அல்லது டேஸாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிக உணவு கிடைப்பது அவசியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடின வேலை செய்பவர்களுக்கு அதிக உணவு கிடைப்பது அவசியம். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய டேஸில் கவனம் செலுத்த வேண்டும், உணவில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் விளம்பரங்களில் காணும் உணவுப் பொருட்களை வாங்கி உண்ண டேஸ் உண்ணக்கூடாது. விளம்பரங்களில் உள்ளதை சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுதக்கூடியது என்னன்னா இந்த நாம் கற்றவைங்கிற இந்த மஞ்சள் கட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க. அப்படியே வாஸ்து வாஸ்து எழுதுங்க. இந்த பாடத்தை நீங்கள் வாசிங்க. இதில் கேள்விகளில் இதில் அமர்ந்து செய்யும் வேலை, உடலை வருத்தி செய்யும் வேலை, ஆ ஊ போடுங்க, சரியா தவறா எழுதுங்க, கோடிட்ட இடம் எழுதுங்க, கோடிட்ட இடம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதை ஈஸியா உள்ளதை நீங்க கேள்வி எழுதி நோட்ல பதில் எழுதலாம். எழுத தெரிஞ்சவங்க இதுல உள்ள கேள்விக்கு பதிலும் எழுதுங்க. இதுல 4 இருக்கு, 4 கேள்வி பதில் இருக்கு. இதுல 4 இருக்கு, இதுல 1க்கு நான் விடை எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா இதுக்கும் விடை எழுதலாம். எழுத தெரிஞ்சா இந்த மேல உள்ள 4 கேள்விகளுக்கும் விடை எழுதலாம். கோடிட்ட இடம் விளத்தி எழுதுங்க, பாடத்தை வாசிங்க, ஒழுங்கா எழுதி அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.